सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं गरुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधीतमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गो

च फलन्त्वेत जीवन्मुक्तस्य योगिनः बहिरन्तः सदानन्द रसास्वा रसास्वाद रसास्वादनमात्मनि ஆச்சாரியால் பகவத் பகவத்பாதாலிங்க அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் எந்த ஒரு விஷயமும் பிரயோஜனம் இல்லைன்னா அதை யாரும் பண்ண மாட்டோம் யோசிக்க கூட மாட்டோம் மனசுலையும் ஏற்படாதது அப்போ பிரயோஜனம்தான் ஒரு விஷயத்திற்கு உந்துதலாக இருக்கிறது என்கரேஜிங்காக இருக்கிறது இப்போ எந்த ஸ்தோத்திரம் படித்தாலும் பலஸ்ருத்திரியை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அண்ட் ஒருத்தர ஸ்ரோத்திரம் ஸ்லோகம்லாம் வைக்க பண்ண சொல்லணும் ஒரு அனுஷ்டானத்தை பண்ண வைக்கணும்னா முதல்ல பிரயோஜனத்தை எடுத்து சொல்லுவா சரியா அப்படி அப்படிமா க்ளாஸ் மேலே கிளாஸ் மேலே க்ளாஸ் மேலே கிளாஸ் மேலே கிளாஸ் மேலே கிளாஸ் மேலே சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அல்லது ஞான யோகம் மோக்ஷம் சொல்கிறக்கூடிய இந்த ஞானத்துடைய பலன் என்ன அப்படிங்கிற விஷயம் கேள்வி எழும்பித்தினா அதற்கு எப்படிப்பட்ட பல பதில் இருக்கணுங்கிறது வந்து இங்கே வரக்கூடிய பல ஸ்லோகங்களாக அமைஞ்சிருக்கிறது இரநூத்தி நாற்பத்த இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலிருந்து நானூற்றி பதினேழு ஸ்லோகம் மட்டும் நிதித்தியாசன அபியாசத்தை ஞான யோகத்துடைய கடைசி படியாக கடைசி பயிற்சியாக இருக்கக்கூடிய நிதித்தியாசனத்தை விவரமாக டீட்டெயிலாக படித்தோம் படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணினா என்ன பலன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நானூற்றி பதினெட்டுலேருந்து ஆரம்பிக்கிறோம் சரியா அப்போது அந்த பலனானது எப்படி எப்படி அமையிறது அந்த பலனை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஞான நிஷ்டை ஞான நிஷ்டை அல்லது ஜீவன் முக்தி இங்கேயே இந்த ஜென்மாலேயே இந்த வாழ்க்கையிலையே மோக்ஷத்தை அடைந்து மோட்சம்னா எங்கேயோ செத்து போனதுக்கப்புறமோ அதுவோ இல்லை இல்லையா மோக்ஷம்னா இங்கேயே எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோமோ எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கோமோ அங்கேயே சுதந்திரமாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வரையறைக்குட்பட்டத்துலேருந்து வரையறையிலேருந்து விடுபட்டதாக விடுபட்டவனாக உணர்ந்து இருக்க முடியிறது இல்லையா எப்படி அப்படின்னா ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் ஞானம் அப்படிங்கிற விஷயத்த எப்படி சொல்கிறோம் ஞான நிஷ்டைன்னு சொல்கிறோம் அப்போ எப்போ வந்து நமக்கு எல்லா விதமான கிரைசிஸில் எல்லா விதமான பிரச்சனையில் ஒரு விதமான எஃபர்ட்டு அல்லது ஸ்வயமாக நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாக இந்த ஞானமானது எனக்கு பிரயோஜனப்படுகிறதோ அப்போ அது ஞான நிஷ்டை என்று கூறப்படுகிறது எந்த விஷயம் பிரயோஜனத்துக்கு இல்லையோ அது இல்லாததுக்கு சமானம் இல்லையா அப்போது என்ன ஆயிடுறது பலவிதமான ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் என்ன ஆகிறது அப்படின்னா என்ன நான் வந்து பலவிதமான சுட்சிவேஷனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறேன் ஆக்ட் பண்ணுறது பதிலாக ரியாக்ஷன் நடக்கிறது அது என்ன நான்கிறதுக்கு வந்து ஒன்று அக்ஞானத்தினால இல்லையா அதோடைய எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய விபரீத பாவனானால் நான் இந்த ஷரீரம் மனசு அப்படிங்கிற பேசிஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் முக்கியமாக மனசு இதெல்லாமே அக்ஞான காலத்தில் வந்து என்ன எதுக்கு சொன்னேன் என்ன போய் எதுக்கு சொன்னேன் அப்படி இல்லாமல் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாம் உடம்பு மனசை பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லையா கோவம் வருது ரோஷம் வருது ஆசை வருது இது எல்லாமே எதை சார்ந்த எதை எதை பேஸ் பண்ணி இருக்கிறது ஷரீரம் மனசு என்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது இல்லையா அப்போ இது எல்லாவற்றிலும் அல்லது மனசு அந்த மனசோடைய விகாரங்கள் அதில் ஏற்படுறக்கூடிய பலவிதமான விபரீத பாவனா உட்பட இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நான் பிரம்மன் அப்படிங்கிற ஸ்வரூப ஞானத்தோட என்னால் சகஜமாக எல்லா விதமான பிரச்சனைன்னு குறிப்பிட்டதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லாமல் அது நடுவில் இருந்து என்னால் நிம்மதியாக திருப்தியாக பூரணமாக இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் இந்த ஞானத்துடைய பலனாக அதை எடுத்து குறிப்பிடுறார் சரியா அப்போது எப்போ எல்லா காலத்திலையும் என் எக்காலத்திலையும் என் நேரத்துலேயும் இந்த ஞானமானது எனக்கு ஸ்பான்டேனியஸாக எனக்கு அவைலபிளாக இருக்கிறதோ அப்போ ஞான நிஷ்டை என்று குறிப்பிடுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்குறோம் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா அது ஞான நிஷ்டை அதற்கு நான் நிறைய உதாரணம் சொன்னேன் இப்போ நீங்கள் டூ வீலர் ஓட்டுறது இல்லையா அது அந்த அந்த அறிவை எப்படி இருக்கிறது யோசிக்கிறதோ கிடையாது எஃபர்ட்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டுன்னு போயிடுவோம் நம்ம அது மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது இங்கே வந்து முக்கியமாக அகம் அப்படிங்கிற சப்தத்திற்கு எப்படிப்பட்ட அறிவு இல்லையா வாக்கிய விசாரம் பண்ண பிறகு அதை நன்கு அசிமிலேட் பண்ணி ஒருங்கிணைக்கப்பட்ட ஞான நிஷ்டையானது இங்கே கூறப்படுறது அந்த ஞான பலனே அது ஜீவன் முக்தி அப்படி நிஷ்டை ஏற்படுறதுனால ஜீவன் முக்திங்கிற விஷயமானது நமக்கு ஏற்படுறது இல்லையா மோஷம்னு சொல்றது ஜீவன் முக்தின்னு சொல்றது அப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த அறிவுனால என்னை பற்றின முழுமையான அறிவு நிஷ்டையான அறிவுனால என்ன ஆயிடுறது என்னுடைய மனசு லேசாகவும் இல்லையா அந்த ஞான பலனானது மனசளவில் எண்ணங்கள் அளவில் எல்லா இடத்துலையும் அது வெளிப்படுறது இல்லையா ஸோ அதனால இங்கே நானூற்றி பதினெட்டில் என்ன சொன்னார்னா சம்சித்தஸ்ய எவன் ஒருவன் சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்தை நன்கு புரிந்து ஞான நிஷ்டையானது பண்ணி முடித்திருக்கிறானோ சித்த வஸ்து நான் ஆல்ரெடி நான் எப்படி இருக்கேனோ நானாக எது இருக்கிறதோ அதை உணர்ந்தவன் சித்தா சித்தர்கள் சித்தர்கள் சொல்றோம் இல்லையா இந்த இடத்துல இதுதான் சித்தர்கள் சித்த யோகிகள் அப்படின்னு சொன்னா வேதாந்த கான்டெக்ட்ஸில் என்னது எது சித்த வஸ்துவாக இருக்கிறதோ வெளியில போய் அடையக்கூடிய விஷயம் இல்லை எது நானாக என்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதோ அதை முழுமையாக உணர்ந்து நிஷ்டையாக்கினவன் சித்தன் அது பலன் எப்படி இருக்கிறதுன்னா சதா ஆனந்தரசகா ஆஸ்வாதனம் ஆத்மனி இல்லையா இப்போ குழந்தையிலெல்லாம் ஜூஸ் குடிக்கும் இல்லை நம்மளும் குழந்தையெல்லாம் இப்படிலாம் ஜூஸ் குடிச்சிருப்போம் ஜூஸ் குடிக்கும்போது இந்த ஜூஸ் வரணும் ஜூஸ் வரணும் ஆர்டர் பண்ணி ஏன் வரலை ஏன் வரலன்னு துடிப்போம் இல்லையா அதுக்கப்புறம் ஜூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன அதை எப்படி குடிப்போம் காலி இப்போ காலி ஏடுறதா அப்போ காலி ஏடுறத காலி எடக்கூடாது காலி எடையக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை குடிப்போம் அப்போ அந்த ஜூஸை குடிக்கும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லையா யோசிச்சு பாருங்கோ ஞானத்தினால் நான் பூரணன் அப்படிங்கிற நிச்சயமான ஞானத்தினால் சம்சய ரகித ஞானத்தினால் என்னுடைய ஸ்வரூப்ப ஞானத்தினால் எப்பொழுதுமே ஆனந்த ரசம் ரசம்னா ஜூஸ் இல்லையா ஆனந்த ரசம் ஆஸ்வாதனஹா ஆத்மனி மனதில் அந்த ஞானத்தினால் எந்த ஞானத்தினால் சொல்லறதுக்காக அந்த ஞானம் இந்த ஞானம்னு சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய ஞானத்தினால் நான் என்ற சப்தமானது முழுமையாக புரிந்ததினால் என்ன எப்பொழுதுமே அப்படியே ஆனந்தமாக இருக்க முடியறதா இருப்போம் சதானந்த ரசகா புரியிறதா அப்போ பூரணத்துவம் பூரண ஞானமானது மனதில் பரம திருப்தியாக சொல்ல போகிறாரு டோட்டல் காம் பூரண ஆனந்தமாக வெளிப்படுறது அப்போ என்னது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்பர் ஒன் என்ன சதானந்தா பர்மனண்ட்டாக சந்தோஷமாக இருப்பேன் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்திற்கு வெளியில் ஒரு விஷயம் வெளியில் ஒரு சூழ்நிலை வெளியில் ஒரு பர்சன் ஒரு ஆள் ஒரு பொருள் இல்லை இதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு காம்பினேஷன் ஒரு பார்ட்டி ஒரு சினிமா ஒரு ட்ராமா எதுவுமே தேவையில்லை குவாரண்டைன் பண்ணிட்டாலும் குவாரண்டைன் பண்ணலைனாலும் என்னிடத்தில் நான் ஆனந்தமாக இருக்க முடியும் சதானந்தா ஏன் என்னுடைய ஸ்வரூபத்தை நன்கு உ உணர்ந்ததுனால உணர்ந்த விஷயத்தை நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவினால் அகம் ஆனந்த ரசகா இப்போ யோசித்து பாருங்கோ என் நேரமும் அந்த ஜூஸ் கொடுக்கறது சந்தோஷம் நமக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஜூஸ் குடிக்கிறது சொன்னேன் அதில் அந்த சந்தோஷமானது அந்த இடத்துல அந்த ஜூஸ்னால ஏற்படுற சந்தோஷம் ஜென்ரலாகவே எதனாலையும் இல்லாமல் அந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததுன்னா ஓ அப்பன்னா நீங்க அப்படியே சிரிச்சுட்டு பைத்தியம் மாதிரி சொல்றேலா சாதாரணமாக இருப்பான் ஆனால் மனசல திருப்தியாக பூரணமாக சந்தோஷமா இருப்பான் ஞானிக்கு இன்னொரு பேரு உண்மத்தவது பைத்தியங்கள் போல் ஏ என்ன கான்டெக்ட் சொல்றது எப்போதுமே அப்படியே குதூகலமாக அப்படிலாம் இருக்கிறது மனசில் அது வெளிப்படுறது அப்போது என்ன சொல்கிறோம் இங்கே ஞானம் பிரம்மன் அகம் அந்த பிரம்ம வஸ்துவை அனுபவிக்க முடியாது அப்புறமேயா அனிர்தேஷ்யா இதெல்லாம் படித்தோம் நம்ம அப்போது அனுபவம்னு சொல்கிறது வந்து ஞான பலன் மனசளவில் நம்ம அனுபவிக்க முடியும் அனுபவிக்கின்றோம் அதற்கு பலவிதமான ஸ்டேஜஸில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஞானத்திற்கு ஞானம் ஒரு அனுபவம் கிடையாது ஞான பலன் ஞானத்தினால் மனதில் ஏற்படக்கூடிய அனுபவம் நமக்கு புனிகிறது அதனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா எப்போ ஆனந்த ரசகா பகி அந்த எங்கே இந்த ஆனந்த ரசம் ஆத்மா ஆனந்தம் எங்கே இருக்கிறது வெளியிலையா உள்ளையா ஆத்மா என்ன வெளியிலையா உள்ளயா மேக்சிமம் ஆத்மா உள்ளே இருக்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட் ஆத்ம சைத்தன்யம் உள்ளும் இருக்கிறது புறமும் இருக்கிறது படிச்சோம் இல்லையா அந்த மத்திய ஓத்த ஊர்துவஞ்ச உத்தரேன தட்சிணத்தகா இது மறக்கவே கூடாது அப்போது வெளியும் உள்ளேயும் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபம் அகம் அதனால் என்ன உள்ளே உள்ளேயும் வெளியிலையும் அப்படிங்கிறார் அப்போது என் எந்த சுற்றுவேஷன்லையும் எப்படிப்பட்ட விஷயமும் என்ன ஆத்மனி உள்ளே இருக்கக்கூடிய மனசில் வெளிப்படுறது எதனை எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மா என்ன அபேத ஆத்மா அத்வைத்த எப்பொழுதுமே எல்லா வெளியிலையும் உள்ளேயும் இருக்கிறது எல்லா இடத்துலையும் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கின்றான் புரியறதா சர்வாத்ம பாவா படிச்சோம் இல்லையா எது சர்வாத்ம பாவகா இல்லையா சர்வம் அகம் ஆத்மா இத்தி அப்படிங்கிற பாவனா எல்லாம் ஆத்ம சைதன்யம் அப்படின்னு புரிய வருது அதனால் உள்ளேயா வெளியிலையா எல்லா இடத்துலையும் ஆத்மா இருப்பதனால் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலையும் எல்லாம் நானாக உணர்வதனால் தெரிந்து கொள்வதனால் சச்சிதானந்த ஸ்வரூப்பகா சர்வம் அப்படின்னு புரிவதனால் ஆத்மானந்த ரசகா பகிஹி அந்த உள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் ஆத்மானந்த ரசத்தை அனுபவிக்கின்றான் அப்போ ஒரு பர்டிகுலர் தேசத்திலேயோ ஒரு பர்டிகுலர் காலத்திலையோ இந்த ஆனந்தம் ஏற்படுவதில்லை இந்த ஆனந்தம் ஒரு 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 பர்டிகுலர் சம்பவத்தினாலேயோ ஒரு பர்டிகுலர் பர்சன்னாலையோ அப்படி ஏற்படுவதில்லை இந்த ஆனந்தம் எது சத்தியமோ எது சைத்தன்யமோ அதுவே ஆனந்த ஸ்வரூபம் அளவற்ற ஆனந்தம் ஏன்னா அது பூரண ஸ்வரூபம் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் யாரு யாரு நான்தான் கதாவை தட்டுவா யாரு வந்திருக்கா நான்தான் டக்குன்னு அவள் திறந்துடுவா நான் தான் யார் உங்கள் பேர் நான் தான் கேட்க மாட்டோம் யார் வந்திருக்கா நான் தான் என்ன புதுசாக கேட்குறேன் நான் தான் இப்படினா ஓ நான் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டாள் டக்குன்னு நான் தான் அப்படின்னா எப்படி அதில் சொல்கிறோமோ போல் ஆத்மா ஆனந்தா இல்லையா ஆனந்தரசகா இது எல்லாமே என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய த வெரி நேச்சர் இல்லையா அதுதான் தாக்காலிகமாக பல பல சுச்சுவேஷனில் என்ன மனசில் எக்ஸ்பிரஸ் ஆகிறது புரியறதா பட் ஆனால் எந்த ஆனந்தம் எதனால் எது சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் நான் அப்படின்னு பகிஹி அந்த ஆத்மானந்த சதாரசா ஆஸ்வாதனா, அப்படி மனதில் அவன் அனுபவிக்கின்றான் ஆத்மனி தன் மனதிலேயே தன்னிடத்திலேயே ஆத்மனி ஆத்மனா துஷ்டா அப்படி சொல்லப்பட்டதோ அப்படி கீதையில்

ுவாந்திஷை பரதே பலம் இங்க அழகா பலம் பழம் பழம்னு சொல்றார் இல்லையா என்ன பழம் எது ஃப்ரூட்டு இல்லையா என்ன சொல்கிறார் இங்கே அழகாக சொல்கிறார் வைராகியசிய பலம் போதஹா நம்ம என்ன ஆடு பண்ணிக்கணும் இங்கே என்ன சொல்கிறன்னா வைராகியத்தினால் போத என்னது மயக்கம் மயக்க மருந்து கொடுக்க போறேலா இல்லை இருக்கிற மழ மயக்கத்திலேருந்து நீக்கக்கூடிய மருந்து உங்களுக்கு தெரியல மருந்து சில மருந்து மயக்கம் கொடுக்கும் சில மருந்து மயக்கத்திலேருந்து தெளிய வைக்கும் இது என்ன மருந்து மயக்கத்திலிருந்து மயக்கமா என்னெல்லாமோ பாட்டுலாம் இருக்கு இது வார்த்தையை வச்சுண்டு இல்லையா அதெல்லாம் இங்க பாட வேண்டாம் சரி அப்போ என்ன மயக்கம் என்ன மயக்கமா அப்பா ஜென்மாந்திர மயக்கம் இல்லையா அப்போ வைராகியமானது இந்த மயக்கத்தை நீக்குவது அப்போ ஓ போதான மயக்கமா அப்படின்னு சொல்லக்கூடாது சும்மா அதற்கு போதைன்னா மயக்கம்னு ஒரு சாதாரணமான அர்த்தத்தை வச்சு சொல்கிறேன் இங்கே போதைங்கிறதுக்கு என்ன சரியான அர்த்தம் ஞானம் அறிவு ஞான நிஷ்டகா சரி அப்போது இங்கே வைராக்கியம்னா என்ன இல்லையா வைராகியம்னா என்ன சிம்பிளாக சொல்லிவிடுங்கோளே நாங்கள் வைராகிய சத்தமும் கேட்டுருக்கோம் நன்னா எங்களுக்கு வைராக்கியம்னா தெரியும் இருந்தாலும் இந்த உலகம் இந்த அனாத்மா ஒன்று கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுவோம் இல்லையா அனாத்மா நிரந்தரமான இல்ல நிரந்தரமா ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் அனாத்மா நிம்மதியையோ சந்தோஷத்தையோ பாதுகாப்பையோ கொடுக்க முடியாது அதற்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிற அறிவுக்கு பேர் வைராகியம் இந்த உலகமானது எக்ஸாம்பிள் பீஸ் செக்யூரிட்டி ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அறிவு வைராகியம் இது எப்படி நமக்கு புரிய வரும் எதனால் இந்த அறிவு ஏற்படும் அப்படின்னா பரீட்சலோகான் கர்ம சிதான் பிராமணஹா நிறுவேதமாயா உபனிஷத்தோட வாக்கியம் முண்டக்க உபனிஷத் ஒன்று ரெண்டு பதினெண்டு அப்போ பரிக்ஷலோகான் கர்ம சிதான் கர்ம கர்ம பலத்தை நன்கு பரீட்சை பண்ணிப்பார் அது எதை குறிக்கிறது விவேகத்தை குறிக்கிறது அந்த விவேகம் எதனால் ஏற்படும் கர்மத்தை செய்யணும் அப்போ கர்மத்தை செய்யறவா எல்லாருக்கும் விவேகம் ஏற்பட்டுருக்கணும் அல்லவா சரி ஏன் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இங்க கர்மம் சித்தான் அப்படின்னா கர்ம யோகா விவேகம் எதனால் ஏற்படும் கர்ம யோகத்தினால் ஏற்படும் கர்மத்தினால் மட்டுமே ஏற்படாது அப்போ கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் நமக்கு நன்னா வித்தியாசம் தெரியும் இல்லையா லட்சியம் பாவனா இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அங்கே எதற்காக கர்மத்தை செய்கிறோம் எப்படி அந்த கர்மத்தை செய்கின்றோம் ஆக்ஷனை சொல்லுத பாவனையை சொல்கிறோம் ஈஸ்வர ஆராதனா ஈஸ்வர பிரசாத பாவனா ஈஸ்வரார்ப்பண பாவனா ஈஸ்வர பிரசாத பாவனா லக்ஷியம் என்னது கர்மத்திற்கு எதற்காக பண்ணுறோம் சித்த சுத்தி அதிலிருந்து மோட்சத்துக்காக இந்த கர்மத்தை பண்ணுறோம் நிஷ்காமியமாக பண்ணுறோம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ நிதித்தியாசனம் முடித்தாச்சு நம்ம சொல்லக்கூடாது இதெல்லாம் எனக்கு தெரியலங்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்போ கர்மயோகசிய பலம் வைராகியம் வைராகியம்னா என்னன்னு சொல்லியாச்சு வைராகியமானது கர்மயோகத்தில் ஏற்படுறக்கூடிய விவேகம் விவேகம் ரிசல்ட் வந்து வைராகியம் புரியறது இல்லையா அப்போ கர்மயோகிய பலம் வைராகியம் அப்போ ரொம்ப முக்கியமாக கர்மத்திற்கும் கர்மயோகத்திற்கும் எங்கே வித்தியாசப்படுகிறது என்ன கர்மம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து சமய வாழ்க்கை ரிலீஜியஸ் லைஃப் கர்ம யோகம் என்னது ஆன்மீக வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளோ யஜ்ய யாகங்கள் எவ்வளோ பரோபகாரம் எல்லாம் பண்ணலாம் அதில் ஒளிந்திருக்கும் காமியார்த்தத்தை எடுக்கவில்லை என்றால் எனக்கு இது பண்றதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது எனக்கு இது பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா புண்ணியம் கிடைக்கிறது இது பண்றதுனால இப்படி பேரு புகழ் கிடைக்கிறதுங்கிறது வந்து காமியார்த்தம் எவ்வளோ பெரிய கர்மாவா இருந்தாலும் இது ஒளிந்து இருந்தது என்றால் அது கர்மயோகம் ஆகாது ஆக்ஷன் அதே தான் அப்போ எங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீக வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறதா கர்மயோகம் நிஷ்காமிய கர்மா அப்போ சமய வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது விவேக வைராகிய சகித என்ன பண்ணுறக்கூடிய எல்லாமே அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை புரியறதா அப்போ ரிலீஜியஸாக அப்படியே நன்னாக இருந்துட்டா ஆன்மீகத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது நிஷ்காமியமாக கர்ம யோகம் உபாசனா யோகம் எல்லாமே யோகமா இருந்தால் மட்டுமே அது ஆன்மீக வாக்க வாழ்க்கையாகிறது சரியா அப்போ இது பேக்ரவுண்டு வரியா வைராக்கியத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபில் அப் பண்ணுறோம் கர்மயோகசிய பலம் வைராக்கியம் வைராக்கியசிய பலம் போதம் போதா போதானா ஞானம் இது அர்த்தா ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் எப்படி வைராக்கியத்தினால ஞானம் ஏற்படுகிறது வைராகியூப்பேன இந்த அனாத்மா விஷயமானது நிரந்தரமான சுகத்தை பாதுகாப்பை சந்தோஷத்தை கொடுக்காது எது கொடுக்கும் எது எது அப்படின்னா என்ன தான் அது ஆத்ம தான் அதுன்னு ஆத்ம ஞானத்திற்காக இச்சை கொண்டு அதில் முழுமையாக வாழ்க்கையை செலுத்துவது மோக்ஷ இச்சை அல்லது முமோக்ஷு அப்போது வைராக்கியத்தினால் என்ன ஆகிறது முமோக்ஷுத்வம் ஏற்படுகிறது முமோக்ஷுத்துவத்தினால நிர்வேத நிர்வேதன வைராக்கியம் பரிக்ஷலோகான் கர்மச்சித்தான் பிராமணா பிராமணான விவேகி நிர்வேதமாயா விவேக வைராக்கியமுடையவன் சமிற்பாணிஹி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட ச குருமேவ அபிகச்சே குரு இடத்தில் போய் சரணடைந்து பணிவுடன் எதற்காக குரு இடத்தில் போய் சரணடைகிறான் எதற்காகவா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் இந்த அறிவை அடைவதற்காக சிரவண மன்னனத்திற்காக குரு உபதேசேன சிரவண குரு உபதேசேன குரு சிஷ்ய சம்வாதேன மனனேன அப்படி சிரவணம் மனனம் குரு பிராப்திஹி இல்லையா வைராக்கிய பிராப்திஹி முமுக்ஷத்துவ பிராப்திஹி குரு பிராப்திஹி சிரவணப் பிராப்திஹி மனநிராப்திஹி நிதித்தியாசன பூர்த்திஹி அதனால் ஞானநிஷ்டா பிராப்தி அதனால் இங்கே போதகானா எவன் சி சம்சித்தஹா எவன் சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை முடித்து விட்டானோ அப்படிப்பட்ட ஞானம் ஞான நிஷ்டை புரியறதா சரி அப்போ வைராக்கியத்தினால் என்ன ஏற்படுறது இதெல்லாம் நடுவில் ஃபில் பண்ணிக்கணும் புரியறதா ஞானமானது ஞான நிஷ்டையானது ஏற்படுறது சரி இந்த ஞானத்துடைய பிரயோஜனம் தான் என்ன போதசிய உபரத்திஹி தலம் உபரத்திஹி பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி சரி இந்த உபரத்தி என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு மீனிங் வந்து உபரதிக்கு சந்யாசா துறவு இயல்பாக துறவில் இருப்பது மனதளவில் எல்லா விதமான தேக அபிமானங்கள் எதோ தேக அபிமானம் அகங்கார மமக்கார வாசன எல்லாம் சொன்னோமோ இது எல்லாம் விடுபட்டவனாக உபரத்திகி இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா இதனால் இதோடைய எக்ஸ்பிரஷன் எப்படி எப்படி நமக்கு வெளிப்படுறதுன்னா இன்னர் லெஷர் ரிலாக்ஸ்டு அப்போ இதை பண்ணணும் இதை அடையணும் இதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சிடணும் இதெல்லாம் பிடிச்சிடணும் இன்னிக்குள்ளே இதை எழுதிடணும் இன்னைக்குள்ளே இதை பண்ணிடணும் இன்னைக்குள்ளே இதை பேசிடணும் இன்றைக்குள்ளே இதை முடிச்சிடணும் நாளைக்குள்ளே அதை முடிச்சிடணும் அடுத்த மாதத்துக்குள்ளே இதை பண்ணிடணும் இதை பண்ணிடலாம் இது ஆகிடும் இதை பண்ணியே ஆகணும் இதை பண்ணினா இப்படிப்பட்ட பலன் வரணும் இப்படி எல்லாம் என்ன ஆகிறது இதெல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கர் எல்லாம் இது எல்லா விதமான இந்த மாதிரி எல்லா ப்ரெஷர்லேருந்து வித்ராயல் அல்லது விடுபட்டவனாக இருப்பது உபரதிகி நமக்கு எப்படி எவ்வளோ பிளான் இருக்கு அடுத்த மாதத்துக்கு பிளான் இருக்கு அடுத்த வருஷத்துக்கு பிளான் இருக்கு நம்மளுடைய பிளான் இருக்கு என்ன நம்மளுடைய பையன் பொண்ணுக்கெல்லாம் பிளான் இருக்கு ஏன் அவளோட பையன் பேரன் மட்டும் நமக்கு பிளான் இருக்கிறது இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு புரியுறதா இது எல்லாவற்றிலேருந்தும் இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரெஷர் இல்லாமல் லெஷராக எது இருக்கிறதோ எது இல்லையோ எது நடக்கிறதோ எது நடக்கலையோ என்ன எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு விதமான சாந்தியை விடுபட்டு துறவில் இருப்பது உபரத்திகி தேக அபிமான ரஹிதஹான்னு சொல்லலாம் என்ன அகங்கார மமக்கார ரஹிதம்னு சொல்லலாம் சரியா அதோடைய வெளிப்பாடு தான் நான் இப்போ சொன்ன எக்ஸ்பிரஷன் உபரத்திகி உபரத்தேகே பலம் ஷாந்திஹி இங்கே சாந்தி அப்படிங்கிறது வந்து பூரணத்துவம் அகம் பூர்ணஹா திருப்தி அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டோம் சர்வான் காமான் சக அடைய வேண்டியது அடைந்தவன் அடைஞ்சாச்சு ஒன்றும் செய்ய வேண்டியதோ அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை புரியறதா நான் சொல்றதி அகம் பூர்ணஹா டோட்டல் கண்டென்மெண்ட் டோட்டல் இன்னொரு அப்ஜெக்டிவ் ஆன் பூரணம் கிருத்த கிருத்தியா செய்த வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன் அப்போ அவன் செய்யக்கூடியது அதுக்கப்புறம் எப்படி செய்வான் அப்படின்னா அஞ்சு மேட்ச் சீரீஸ் இப்போ ஐபிஎல் வேறு நடந்துன்னு இருக்கு எல்லாம் டாப் பாயிண்ட் டேபிளில் டாப்பில் வந்தாச்சு ஃபை செமிஃபைனல்ஸ்க்கு போயாச்சு அப்போ இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது தோத்தாலும் ஃபை செமிஃபைனல்ஸ் ஆடுவோம் அது நிச்சயம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு மேட்ச் எப்படி ஆடுவான் அந்த டீம் வின் பண்ணுறதுக்காக தான் ஆடுவா வேணும் டென் டக் அவுட் ஆகி தோக்க மாட்டாள் அதே நேரத்தில் தோத்தா தோத்தா என்ன ஆடுமோ அப்படிங்கிற ப்ரெஷர் இல்லாமல் எப்படி ஆடுவா யோசிச்சு பாருங்க ஆடுவா ஆனால் வித்தவுட் எனி ப்ரெஷர் தத்துவபோதத்தில் தக்ஷதா பிராப்தி பார்த்தோம் எஃபிசியா பண்ணுவா ஆனால் ஃப்ரீடமோட பண்ணுவா அப்போ ஞானியானவன் அவன் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் என்ன ஏதோ ஒன்று அடையணும் ஏதோ ஒன்று என்னை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமானது அந்த பாவமானது அக்ஞானியுடையது அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டோம் அடைய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை இப்போ செய்வதெல்லாம் வெறும்ன கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் உபகாரம் புரியுறதா உபரத்தேகே பலம் சாந்தி அப்படிப்பட்ட சாந்தியை அடைகிறான்

சம விமத்சர சமசித்தாவசித்தௌ அப்படி பல ஸ்லோகங்களில் சொல்வது ஆத்மன்யேவசசசத்துஷ்டிரா பிரதிஷ்டிதா அப்படி சொல்றது ஒரு இடத்துலையும் சொல்லுறது சந்தோஷமாக இருப்பான் தன்னிடத்தில் ஆனந்தமாக இருப்பான் ஆனந்த அனுபவ அப்படி என்ன பூர்ணத்துவம் மனசில் ஆனந்த விஷயமானது எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால ஆனந்த அனுபவ தன்னுடைய ஸ்வரூபம் அதோடைய பலனாக அப்படிப்பட்ட மனசை ஆனந்தமான மனசை அனுபவி மனதில் அதை அனுபவிக்க முடியறது ஞான பலத்தை அப்படி அனுபவிக்க முடியறது திருப்தி துஷ்டிஹி அப்படி என்ன இங்க ஆனந்த திரும்பியும் இங்கே ஸ்வன்னு எக்ஸ்ட்ரா ஸ்வயம் ஆனந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயமோ வேற எதுனாலையோ கிடையாது எல்லாரும் உங்கள ஞானி ஞானின்னு சொல்றா அப்படி கிடையாது ஏன் சந்தோஷமா இருக்க அப்படின்னா ஞானியிடத்தில் இதற்கு பதிலே கிடையாது ஏன்னா அவனுடைய நேச்சர் ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம் எதனால் எதனால் அப்படிங்கிறது இரு லவென்ட் அவனுக்கு புரியுறதா அப்போது தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவன் சரி இப்போது இங்கே என்ன அப்படின்னாக்க நானூற்றி இருபதோடைய உடைய ஒரு லைன் அதை விட்டு போச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பியும் நானூற்றி பத்தொம்போதை முழுசாக படிப்போம் वैराग्यस्य फलं बोधः भोधस्योपरति स्फलम् स्वानन्दानुभवा शान्तिः एषैवोपरते फलम् यद्युत् வ பூர்வ பூர்வந்து நிஷ்பலம் இப்போது நானூற்றி இருபதில் இருக்கக்கூடிய ஒரு லைனை நானூற்றி பத்தொம்போதில் ஆட் பண்ணுறோம் நானூற்றி இருபது ரெண்டாவது லைனை அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு லைனை ஆட் பண்ணிப்போம் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏன்னாக்க இதுக்கு சம்பந்தப்பட்ட வரி என்ன சொல்கிறது வைராகியசிய பலம் போதாக அதுக்கு முன்னாடி கர்மயோகசிய உபாசனா யோகசிய பலம் வைராகியம் வைராகியசிய பலம் போதா போதசிய பலம் உபரதி ஞானத்தினால் என்ன ஏற்படுறது உபரதி ஏற்படுறது உபரதி பலம் வந்து சாந்தி பூர்ணத்துவம் இல்லையா ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் என்று உணர்வதனால் அதுக்கப்புறம் என்னது எது பூர்வ பூர்வந்து நிஷ்பலம் எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க அப்படின்னா இது ஒன்றுத்துக்கு ஒன்று குளோஸாக சம்பந்தப்பட்டிருக்கிறது எது கர்மயோகம் கர்மயோகத்துடைய பலன் வைராக்கியமாக இல்லைன்னா கர்மயோகம் யூஸ்லெஸ் புரியுறதா அப்போ வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து கர்மயோகம் இல்லாமல் வராது ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் இல்லையா கர்மயோகம் இல்லாமல் வைராகியம் கிடையாது வைராகியம் இல்லாமல் கர்மயோகத்திற்கு யூஸே கிடையாது வைராக்கியத்தினால் ஞானம் ஞானம் இல்லைன்னா அந்த வைராக்கியம் இரலவெண்ட் இன்கம்ப்ளீட் அதே மாதிரி டைய பலன் உபரத்தி உபரத்தி இல்லைன்னா அந்த ஞானம் பிரயோஜனமில்லை உபரத்தினால் சாந்தி பூர்ணத்துவம் பூர்ணத்துவம் இல்லாமல் அந்த உபரத்திக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன காரண காரியம் காஸ் எஃபெக்ட் சம்பந்தம் ஏற்படுறது என்ன காரணம் காரணங்கிற ஸ்டேட்டஸ் காரியத்தினால காரியமானது இல்லாமல் காரணத்திற்கு ஒரு விஷயமே கிடையாது காரணம் காரியம் இது ரெண்டும் சம்பந்தப்பட்டது அதை எப்படி சொல்கிறாரு எது உத்தரோத்தர அபாவகா எது ஒன்று இல்லைனாலும் ஒன்றுத்துக்கு இருக்கிறதுக்கான விஷயம் நிஷ்பலம் பூர்வம் பூர்வம் முன்னாடி இது இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது வேணும் முன்னாடி இருக்கிறதுக்கு இதுவும் வேணும் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது இல்லைன்னா ஒன்று ஒன்று நிஷ்பலம் கரெக்டா அப்போது வைராக்கியத்திலேருந்து ஞானம் ஞானத்திலேருந்து ஞான பலன் அது எப்படி சொல்கிறது உபரதி உபரத்தியினால் மனதில் எப்படி இருக்கிறது சாந்திஹி பூர்ணத்வகா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அது சாந்தி பூர்ணா எங்கே எந்த சுட்டுவேஷன்லேயும் நம்ம இந்த பாட்டு வந்து எப்படி இருக்கணும் நேச்சுரலாக இருக்கணும் கரெக்டா அப்படி என்ன டோட்டல் சாந்தி பீஸு எது நம்ம தேடின்னு இருக்கோமோ ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கர்மத்திலையும் ஒரு ஒரு க்ஷணமும் ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் என்ன தேடுறோம் ஒரு திருப்தியை தேடுறோம் ஒரு நிம்மதியை தேடறோம் ஒரு சந்தோஷத்தை தேடறோம் இல்லையா அது வைராகிய விஷயத்தினால் இல்ல அதிலிருந்து இது கிடைக்க முடியாதப்பா தேடின் இருக்கிறது அங்கில்லை தேடின்றிருக்கிறது இங்கிருக்கிறது எங்கும் இருக்கிற அந்த தத்துவம் இங்கேயும் இருக்கிறது இல்லையா இங்கே கொண்டு எல்லாமாக நான் தான் இருக்கின்றேன் என்று புரிவது மூலியமாக சர்வாத்ம பாவகா பூரண அகம் அதனால சாந்தி சரி நான் இருபது படிக்கலாம் நிவத்தி பரமா திருப்தி ஆனந்தோனு திருஷ்டுவேக வித்யாயா பிரஸ்துதம் பலம் புரியுறது அப்போ நானூத்தி இருபத்தொன்னுல இருக்கக்கூடிய முதல் வரி ஃபோர் டுவெண்ட்டி கூட ஆட் பண்ணிட்டோம் சரி நானூத்தி இருபது கூட அப்ப என்ன சொல்றாரு வித்யாயா பிரஸ்துதம் பலம் என்ன வித்யாயா சரஸ்வதி பூஜை வருது அந்த வித்யா சொல்றேலா வித்யா பிரம்ம வித்யாயாக ஆத்ம வித்யாயாக என்ன பற்றின அறிவினால் பகவான் பற்றின அறிவினால் என்ன பலம் பிரஸ்துதா பலம் இப்படிப்பட்ட பலத்தை கூறப்படுகிறது என்னது முதல் வரி என்னது நிவத்திஹி நிவர்த்திஹி நிவர்த்தி அப்படின்னா உபரத்திகின்னு குறிப்பிடுறது விட்ராயலை குறிப்பிடுறது சரியா அப்போது எதிலிருந்து இதை விடுபடுகிறோம் எதிலிருந்து இதை விட்ராயல் அப்படின்னா ஞான பலன் என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நமக்கு அதை அதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தா அது தெரியும் அதை போன ஸ்லோகத்தில் ஹிண்ட் பண்ணேன் இப்போ அதை நிவர்த்திகின்னு வேர்டே போட்டுவிட்டேன் என்ன நிவர்த்திகி அப்படின்னா என்னப்பா எப்படி இருக்கா ஆ நல்லா நல்லா இருக்கேன் ஓகே நல்லா போயின்ட்டுருக்கா நல்லா போயின்ட்டுருக்கா எல்லாம் ஓகே எல்லாம் நல்லா போயின்ட்டுருக்கேன் லாக்டவுனு கொஞ்சம் இதுவாக இருக்குது என்னாச்சு என்னாச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆமாம் அது லாக்டவுனு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படி ஆரம்பிப்பார் லாக்டவுன் கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்லை இல்லை என்னாச்சு லாக்டவுன் உங்களுக்கு என்ன இல்லை நான் இந்த மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராக்டு டெண்டர் இருக்குது அந்த டெண்டரில் வந்து இதெல்லாம் பண்ணணும் அந்த டெண்டர் இந்த மாதிரி பிளான் பண்ணணும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி விஷயம் பண்ணணும் இந்த மாதிரி பிளான் இருந்தது இந்த மாதிரி இது இருந்தது இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படி ஒரு டூ ஹவர்ஸ் சொல்லுவார் பார்க்கட்டமே லிஸ்ட்டு எல்லாம் நல்லா போயின்ட்டுருக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் அப்படி அவர் இப்படி கேட்டோன்னாக்க அவருக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ 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 தாப்பம் எவ்வளோ ப்ரெஷர் இதெல்லாம் முடிக்கணும் இதெல்லாம் முடிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் முடிக்க முடியலையே இதெல்லாம் அடையணும் இதெல்லாம் பண்ணணும் இது வந்து வெறும்ன ஒர்க்கை மட்டும் சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே என்ன ஒடிஞ்சிருக்கு இதோடது இதெல்லாம் பண்ணிட்டால் இது எல்லாம் இந்த இது எல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா நல்ல ப்ராக்கெட்டில் போட்டு கொட்டை கொட்டையாக லைன் அண்டர்லைன் பண்ணி அது கீழே ஹெட்டிங்காக போட்டு என்னெல்லாம் இது எல்லாம் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் இந்த இந்த எக்ஸாம்பிளில் டெண்டர் ப்ராஜெக்டு பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி போயிடுது நமக்கு ஒத்தொத்தர் ஒரு ஒரு இதெல்லாம் இருக்கும் என்ன இது எல்லாம் இருந்ததுன்னா என்னது நான் திருப்தி நான் சந்தோஷமாக இருப்பேன் என்னுடைய சந்தோஷம் இந்த லிஸ்டில் இருக்கிறது என்னுடைய நிம்மதி இந்த லிஸ்டில் இருக்கிறது நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நான் திருப்தியாக இருக்கணும்னா இந்த லிஸ்ட் அப்போ நான் பூர்த்தி அடைவதற்கு அப்புறம் நான் இப்போ இருக்கிறது கொஞ்சம் சரியில்லை இதெல்லாம் பண்ணிட்டால் நான் பெட்டர் ஆயிடுவேன் இப்படிங்கிற இந்த மனோபாவம் இதனால் திருப்தி அப்படிங்கிற மனோபாவம் இது எல்லாமே என்ன இந்த ப்ரெஷரானது இருக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டா நன்னாயிடும் இதெல்லாம் பண்ணிட்டா செட்டில் ஆகிடுவோம் அப்படிங்கிற இந்த இந்த ப்ரெஷர் இப்படிப்பட்ட மனோபாவத்திலேருந்து விடுபடுவது நிவத்திஹி அப்போ எது மட்டும் நமக்கு இந்த மாதிரி இதை 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 அடையணும் இதடைஞ்சா திருப்தி அடைஞ்சா திருப்தின்னு ஏற்படுகிறதோ இல்லையா அப்போ என்ன என்ன நான் இப்போ திருப்தி ஆடினவன்னு இல்லை நான் இப்போ அதிருப்தி அபூர்ணகா அதனால் என்ன நான் ஏதோ ஒன்று பண்ணி என்னை பூர்த்தி பண்ணிக்க வேண்டும் அதனால் என்ன இதெல்லாம் பண்ணணும் ஆசை அதனால் என்ன கர்மா அதனால் என்ன புண்ணியம் அதனால் ஜென்மா புரியறதா சம்சாரம் அப்போ நான் பூர்ணகா நான் பூர்ணமாம் பூர்ணன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் பூர்த்தி அடைவதற்கு எதுவுமே செய்யாமல் நான் பூர்த்தி அடைவதற்கு அல்லது நான் பூர்த்தி பூர்ணஹா அப்படிங்கிற விஷயம் தெரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் நீங்களே பதில் கேள்வியிலேயே பதில் சொல்லிட்டேன் நான் பூர்த்தி நிரந்தரமாக பூர்த்தி அடைகிறத்துக்கு என்ன செய்ய வேண்டும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் அர்த்தம் வெளியில் போய் அதை பண்ணி இதை பண்ணி பூர்த்தி ஏற்படுவதில்லை இந்த அறிவை சிரவண மன நிதித்தியாசனத்தை பண்ணி குரு உபதேசத்தினால் இந்த சாஸ்திரத்தை நன்கு படித்து எப்படிப்பட்ட பிஸ்னஸில் எப்படிப்பட்ட வேலையில் என்ன நம்ம பர்சனல் லைஃப்பில் எந்த வர்ண ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி இந்த ஞானமானது பொது இதை படித்து புரிஞ்சுட்டோமே ஆனால் அகம் பூர்ணகா என்று ஒரே வழி இருக்கிறது ஏன்னா காம கிரியா கிரியா ஆசைனால் அதுலேருந்து எல்லாம் வருது எதனால் நான் அபூர்ணன் என்கிற அறிவினால் அதை அந்த அக்ஞானமானது நீங்குவது நிவர்த்தி அப்போ எல்லா விதமான ஆசைகள்லேருந்து விடுபடுவது நிவர்த்திகி எப்படிப்பட்ட ஆசையை திரும்பி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆசையை பூர்த்தி செய்வதனால் நான் பூர்த்தி அடைகிறேன் நான் திருப்தி அடைகிறேன் நான் பெட்டர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஆசையினால் ஏன்னா நான்கிற விஷயம் அந்த ஆசையில் கட்டுப்பட்டு பந்தப்பட்டிருக்கிறது புரியறது இல்லையா அப்போது இதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் இதெல்லாம் அடைந்து விட்டால் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நிவர்த்திகி அது நிவர்த்திகின்னு சொல்கிறது ஞான பலன் அது அப்புறம் அதனால் என்ன பரமா திருப்திகி அதே கண்டினியூ பண்ணுறா பாருங்க டோட்டல் கண்டைன்மெண்ட் இனி ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒன்று அடையணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எந்த அஜெண்டாவும் கிடையாது அப்போனா என்ன ஒன்றும் பிரயோஜனமே இல்லாமல் ஏதோ ஒன்று ஒன்றுமே பண்ணாமல் இருப்பாளாம் சாய்ஸ் இருக்கிறது ஞானிக்கு பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் சொசைட்டியில் இதில் இருந்தோன்னா பெசாமல் உட்காந்துருக்கலாம் இல்லையா நாலு பேருக்கு பிரயோஜனப்படலாம் ஆனால் எப்படி இருப்பார் அவர் அவள் இதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இதனால் இது பூர்த்தி ஆகிறது அப்படிங்கிற எண்ணம் முழுமையாக இல்லாமல் பரம திருப்தி பூர்ணத்துவத்தினால் ஏற்படுறக்கூடிய உண்மையான சர்வீஸ் உண்மையான கான்ட்ரிபியூஷன் கருணா பாவத்தில் இருக்கிறது அந்த கம்பேஷன் எவ்வளோ அளவுக்குன்னா இவ்வளோ பரம்பரை இருக்கிறதே நமக்கு முன்னாடி இது எல்லாமே இந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு அடைந்த பிறகு என்ன சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் நாராயணம் பத்மவும் எந்த மொத்த குரு பரம்பராவும் எவ்வளோ கிரந்தங்கள் எவ்வளோ விஷயம் எவ்வளோ கருணா கூர்ந்து இந்த ஒரு கிரந்தத்தை ஆதிசங்கரர் எடுத்துக்கோங்கோ எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க இதனால் அவருக்கு ஏதாவது நேம் அண்ட் ஃபேமா இவ்வளோ காலம் எல்லாரும் படிக்கணும் வெறும்ன கருணை கூர்ந்து இது இந்த சமுதாயத்துக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு அப்படி ஞானியானவன் எல் சப்போஸ் விவகாரத்தில் இருந்தான்னா அப்படி ஈடுபடுவான் பரம திருப்தியுடன் எல்லா விதமான கர்மத்தில் ஈடுபட முடியும் அந்த கர்மம் பந்தப்படுத்தாது பந்தப்படுத்த முடியாது ஏன்னால் அவன் ஞானி ஆனந்த அனுபமம் எப்படி எப்படி என்ன ஞானத்துடைய என்ன ஆனந்தா ஒப்பிடாத அன்கம்பேரபிள் இதற்கு ஒரு விஷயம் ஒப்பிட முடியாது அல்லது பரமானந்த அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம் நான் என்று உணவுனால் அப்படிப்பட்ட ஆனந்தம் மனசிலையும் பிரதிபலிக்கிறது பல அனுபவா அனுபவா அனுபமாக இல்லையா அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா இந்த இடத்துல என்ன அனுபவம்னு சொல்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி பலனை அனுபவிக்கிறோம் ஆனந்தம் அப்படி சொரூபத்தை அனுபவிக்கவில்லை அனுபவிக்க முடியாது அதனால் என்ன திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா என்னோ முக்கியமாக நமக்கு ரொம்ப 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 இது விஷயமாக மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயமா சொல்கிறாரு பாருங்க அப்போது திருஷ்ட திருஷ்ட துக்க நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான சூழ்நிலையினால் பலவிதமான நிகழ்வுகள்னால் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள் இல்லை நம்ம உடம்பு மனசுனால் பாஸ்ட்டினால் இல்லை ஃப்யூச்சரில் இதனை நான் பூ ஃப்யூச்சரை நினச்சி இப்போ நிகழறதுனால ஏதோ ஒரு விஷயமாக எல்லா விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துண்டே இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருப்பேன் அதெல்லாம் எப்படி சொல்கிறார் துக்கேஷு அனுத்வேகா இந்த துக்கமெல்லாம் டச்சு கூட பண்ணாது நம்மளை அப்போது அஜானி திருஷ்டியில் துக்கம்னு எதை குவாலிஃபை பண்ணியிருக்கானோ அதை இங்கே டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணுறார் அனுத்வேகா அப்போது ஆ ஆனந்த ஸ்வரூபம் பூரண பரம திருப்தி நிவர்த்திகி அப்படின்னு சொல்லுவது ஓகே இருக்கும் போல இருக்குது ஆனால் அவனுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்போ இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா அனுத்வேகம் சப்போஸ் உடம்புல ஒரு காயம் உடம்புல ஒரு பாதை ஏற்பட்டதுன்னா அது நன்னா எப்படி எல்லாருக்கும் வலிக்குமோ அப்படியும் வலிக்கும் ஞானிக்கு அதுக்கு ஆப்ரேஷன்னா எல்லாம் அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படியே ஞானி இப்படி தொட்டா ஸ்வயின்னு எல்லாம் அப்படிலாம் அப்படிலாம் சொல்லலைங்க ஆனால் அந்த துக்கேஷு அந்த அந்த அல்லது இந்த சரீர பாதை ஃபார் எக்ஸாம்பிள் அதனால் ஏற்படுற கூடிய அனுத்வேகா என்ன ஆகிறது பொதுவா அஜிக்கு இப்படி ஒன்று எனக்கு ஆயிடுத்து நான் எப்போ நார்மலாவே அந்த தாகம் அந்த தாபம் அந்த கஷ்டம் எனக்கு இப்படி வந்துருத்தே எனக்கே இப்படி ஆகணும் என்ன இப்படி சொல்லிட்டாலே அப்போது சரீரத்தில் ஏற்படுறக்கூடிய அந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஒன்று பக்கம் அது ஏன் இப்படி வந்தது எனக்கு ஏன் இப்படி ஆகணும் இதனால் இது எப்போ போகுமோ அதை சம்மந்தப்பட்ட எல்லா டென்ஷன் ஆங்ஸைட்டி கஷ்டம் தாபம் துக்கம் இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது நேற்றைக்கு சொன்னேன் இல்லையா கோஷ்பதிம் கிருத்த வாராஷிம் மஷக்கி கிருத்த ராட்சசம் ஆஞ்சநேயர் அப்படியே ஆஜானுபாக விஸ்வரூபமாக எடுத்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சா ஒரு சின்ன ஒரு சின்ன காவா மாதிரி தண்ணி ஓடின் இருக்கும்ல அதை எப்படி தாண்டுவோமோ அப்படி இருந்து தான் அவருக்கு க சமுத்திரம் மகா சமுத்திரம் அங்க வர ராட்சசா எல்லாம் எப்படி இருந்தா சும்மா ஒரு நம்ம கொசு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படி அது மாதிரி ஆத்மானந்தம் ஆத்ம ஜானத்தினால் இந்த அறிவினால் பரம திருப்தா நிவர்த்தி ஆனந்தா அதனால் என்ன ஆகிறது ஸ்வத்தா அந்த ஆனந்த ஸ்வரூபம் நான் அனுப்பமாக அதனால் எல்லா விதமான பிராரப்தம் இல்லையா இந்த உடம்பு பிராரப்தத்தினால் வந்தது பலவிதமான விஷயம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எப்படி இருக்கிறது ஆஞ்சநேயருக்கு அந்த மகாசமுத்திரம் எப்படி இருந்ததோ அப்படி நம்ம ஞானம் அடைந்த பிறகு இந்த விஷயம்லாம் அவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டா இருக்குமா அவ்வளோதானே ஓகே என்ன பண்ணணும் பண்ணலாம் அடுத்தது பண்ணலாம் அடுத்தது பண்ணலாம் அப்போ உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெயினோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இதெல்லாம் ஏற்படுறது இல்லையா சைக்கலாஜிக்கலா எல்லா விதமான பிரச்சனை முழுமையாக நீங்கிவிடும் இது நமக்கு வேணுமா வேண்டாமா இல்லையா அது ஆத்ம ஜானத்தினால் ஸ்வரூப அறிவுனால மட்டுமே அதுக்கு என்ன பண்ணணும் தொடர்ந்து படிக்கணும் நன்னா க்ளாஸ் கேட்கணும் சிந்திக்கணும் இதே விஷயமாக இருக்கணும் ஏன் என்னை பற்றி சொல்கிறது பாது அப்போது எல்லா விதமான இப்போது நன்னா புரிஞ்சுக்கணும் எந்த துக்கமும் வராதுன்னு சொல்லலை ஆனா அந்த துக்கம் எனக்கு அந்த துக்கத்தினால் ஒரு துயரம் ஒரு சாரோ ஒரு கஷ்டம் ஒரு தாபம் துக்கத்து துக்கம் எனக்கு வந்துருத்தே அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா இந்த ஜென்ரேட் பண்ணியிருக்கோமே அது மேல நிறைய விஷயம் இமேஜின் பண்ணிண்டு இப்படிலாம் இருக்குன்னு வச்சுட்டோமே அது இருக்காது ஏன்னா நான் அப்படிங்கிறது இந்த சரீரத்திலேயோ மனசுலேயோ கொஞ்சம் கூட எனக்கு அடையாளம் கிடையாது அந்த தவறான அடையாளம் டோட்டலி ரிமூவ்டு கரெக்டாக இப்போ ரீகன்சைல் ஆடுறதில்ல எல்லாமே எங்கே வேதாந்தம் ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் சரியான அறிவை கொடுத்து விடக்கூடாது கரெக்டான நாலேஜ் கொடுக்கறதுனால என்ன எதெல்லாம் எனக்கு நான் அப்படின்னு வைத்திருந்தேனோ அதனால் எதெல்லாம் கஷ்டமாக இருந்ததோ எல்லாமே ஒரே ஷாட்ல நீங்கிடுது அப்போ என்ன ஒரு ஒரு சேயிங் இருக்கிறது இங்கே சுவாமிஜி அழகா சொல்கிறாரு ஃப்ரீடம் ஃப்ரம் ஆங்ஸைட்டி டு சால்வ் த ப்ராப்ளம் ஈஸ் அ ப்ரீ கண்டிஷன் டு சால்வ் த ப்ராப்ளம் இல்லையா எப்படி சொல்லுவோன்னா டேய் பிரச்சனையை வந்ததுன்னாக்கா அந்த பிரச்சனையை உனக்கு முன்னாடி வச்சு எதிர்கொள்ள நில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்துட்டா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது அப்போ இங்கே எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது எனக்கு என்னுடையது அப்படின்னு அந்த விஷயத்த ஓனப் பண்ணாத எதை ஓனப் பண்ணணும் ஒரே ஒரு விஷயத்தை ஓனப் பண்ணணும் நீ உண்மையா யாருன்னு சாஸ்திரம் சொல்றதோ அதை மட்டும் ஓனப் பண்ணா போதும் வேற எதுவுமே உனக்கு கிடையாது நிர்குண ஆத்ம ஆனந்த அசங்க ஸ்வரூபம் எதனாலையும் ஆகாஷத்தை எதனாலையும் பாதிக்க முடியாது ஆகாஷவத்து ஆத்ம சைத்தன்யம் நிர்குண அசங்கம் அப்படி என்னுடைய ஸ்வரூபத்தை முழுமையாக ஓனப் பண்ணி அந்த ஞான நிஷ்டையினால் அனுத்வேககரம் அனுத்வேககரம்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா டென்ஷன் ஆங்ஸைட்டிலாம் அது திருஷ்ட துக்க அனுத்வேககர நாஸ்தி அது எல்லாமே ந அனுத்வேகர எதுவும் இருக்காது எல்லாம் ஒரு எல்லா ஒரு இன்சிடெண்ட் அப்படியே போயின்னு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் நானூற்றி இருபத்தி ஒன்னா நானூற்றி இருபத்தி ஒன்று யத்கிருதம் பிராந்தி வேலாயாம் நான்கர்மகுசிதம் அப்போ ஞானத்திற்கு பிறகு அல்லது ஞான நிஷ்டை இந்த விஷயத்திற்கு பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா காமிய கர்மா எதை காமிய கர்மான்னு ஆரம்பத்தில் அறிமுகத்தில் படித்தோமோ எந்த கர்மா பந்தப்படுத்துகிறதுன்னு படித்தோமோ அது முழுமையாக முடிந்து விடுகிறது அது எராடிகேட் ஆகிடுறது புரிகிறதா ஏன் எது காமிய கர்மா எது பைண்டிங் கர்மா அதை தான் இத்தனை நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது பண்ணிட்டா நான் பெட்டர் இதை ஐ ஐஎம் த இதை பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம் இந்த இன்னிட்டா 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 இருக்குல்ல அந்த இன்னிட்டா நீங்கிடும் பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டதிர்முனி ருச்சதே யார் ஸ்தித பிரஜன் யார் முனி பிரஜஹாதி யதா காமான் எல்லா விதமான பந்தப்படுத்தக்கூடிய கர்மங்கள்லேருந்து விடுபட்டவன் ஏன் அப்படின்னா அகம் பூர்ணஸ்வரூபம் என்று உணர்ந்தவன் அப்போது இத்தன் நாள் இந்த ஞானமானது ஏற்படுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணினது கர்மா பிராந்தி வேலாயாம் அறியாமையில் அறியாமை மோகத்தினால் அத் அஜான அத்தியாசத்தினால் பலவிதமான நானா கர்ம கிருத்தம் அந்த அஜான அத்தியாசத்தோடைய பாதிப்புனால் எல்லா விதமான கர்மா வந்து ப்ரெஷர்லேயும் டென்ஷன்லேயும் அப்படி பண்ணது நானா கர்ம கிருத்தம் எல்லா விதமான கர்மா எப்படி பண்ணியிருக்கேன் காமியார்த்தமாக பண்ணியிருக்கேன் இதை நான் பண் இதை பண்ணால் எனக்கு கடை கிடைக்கும் இதை பண்ணால் எனக்கு திருப்தி அப்படிங்கிற நோக்கத்துடன் பண்ணியிருக்கேன் டோட்டல் கர்த்திருவத்துடன் பண்ணியிருக்கேன் அது எப்படி சொல்கிறார் கீதையில் மோக மோகஜான விச்சேதசா ராட்சசீ மாசுரீம் சைவ மோக்ஷ மோக்ஷசி மோகினிம் கிருதா இப்போ மோகாஷா மோக கர்மாணஹா தவறான எல்லாம் மோக மோகமுள்ள ஆசை மோகமுள்ள இச்சை மோகமுள்ள கர்மா எதற்காக இந்த கர்மம் பண்ணுறோம் எப்படி கர்மம் பண் எல்லாமே என்ன அஜானத்துடைய விளைவினால் அது ஏற்படுகிறது அப்போது வெரைட்டி வித வெரைட்டியான கர்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கர்மா என்ன காமியார்த்தமாக பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லை ஜுகுப்சித்தம் ஜுகுப்சித்தம்னா என்ன சான்றோர்கள் பெரியோர்கள் அதை பார்த்து வெறுக்கக்கூடிய ஏண்டா இப்படி பண்ணுற ஏன் யோசிக்கிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எது வேதத்தில் நிஷித்த கர்மா என்று சொல்லப்படுகிறதோ பரதர்மம் என்று சொல்லப்படுகிறதோ அதர்மம் என்று சொல்லப்படுகிறதோ அக்ஞான அத்தியாசத்துடைய விளைவாக அதர்மம் மட்டும் நான் பண்ணியிருக்கேன் ஜுகுப்சித்தம் சான்றோர்கள் இதை என்னது இதை சாடுகின்ற அப்படிப்பட்ட கர்மத்தையும் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இவன் பஷாத் நரகா இந்த இந்த ஆளு என்ன ஞானத்திற்கு பிறகு பஷ்ச்சாத் நரகா விவேக சத்தியம் எது மித்யா எது நான் எது அப்படிங்கிற முழுமையான அறிவினால் தத் மீண்டும் அப்படிப்பட்ட கர்மங்களை அருகதை அவனுக்கு இல்லாம போகிவிடும் அப்படி யோசிக்கிறதுக்கும் அப்படி செய்வதற்கும் எந்த விதமான அருகதை இனிமேல் அவனுக்கு இருக்காது அப்படிங்கிற எப்படி பிரசன் ஞானத்தினால் எல்லா விதமான பைண்டிங் கர்மா எல்லா விதமான காமிய கர்மா நிஷித்த கர்மா கேட்க வேண்டாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக நமக்கு சொல்கிறார தவிர என்ன இந்த காமியார்த்தமாக எது பந்தப்படுத்துகிற மாதிரி கர்மா அஜான காலத்தில் பண்ணாலும் அது இனிமேல் அவனால் பண்ண முடியாது கர்மண்ய கர்ம எஃப் பஷேத் அகர்மணிச்ச கர்மனாக ச புத்தமான் மனுஷேசு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருது எவன் என்ன இப்படி அகம் பூர்ணகா என்று பா உணர்கிறானோ அப்படிங்கிற அறிவினால் என்ன எல்லா கர்மத்திலும் அகர்மஸ்வரூபம் அகம் என்று உணர்வது கர்மம் பண்ணுவது எல்லாம் இந்த அனாத்மா விஷயம் அவனுக்கு எந்த விதமான அதில் ஒரு ஈடுபாடு அந்த பற்றில்லாமல் வெறும் கான்ட்ரிபியூஷனாக சங்கரமாக அது பண்ணுவானே தவிர அது பந்தப்படுத்தக்கூடிய கர்மாவாக அப்படி அமையாது அப்படிங்கிற ஞான பலத்தை வந்து கர்மாங்கிற காண்டெக்ஸில் எடுத்து இது இதையே வந்து ஃபர்தராக அழகாக ஒரு ஒரு பலனா கண்டினியூ பண்ண போறார் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्